என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரியிலே பகுதி நேர விருதுகளாக பணியாற்றக்கூடிய தலைமை தம்பிமார்கள் சில மாதங்களுக்கு முன்னால் என்னை சந்தித்த பொழுது அண்ணாமலையில் பல்கலைக்கழகத்தில் சென்று வரக்கூடிய சில பணியாளர்களை இருப்பதன் மூலம் இவர்களை பணிநீக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி இந்த அரசிடம் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அரசிடம் பேசுவதை விட நீதிமன்றத்திலே நாம் ஒரு தடையாணையை வாங்கி வைத்து விட்டால் பிறகு அரசிடம் பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்தின் மூலம் ஒரு ஆணையை பெற்று அந்த நிகழ்வுகளை நிறுத்தி வைக்க முடிந்தது. இருப்பினும் தொழில்நுட்ப கல்வித்துறையின் சார்பிலே இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது இதுவரை உங்களுக்கு பணியில் சேர்ந்த நாள் முதல் எவ்வித பணியிடங்களையுமே இந்த துறை அமைக்காதது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கின்றது. பொதுவாக எந்த ஒரு துறையிலும் தொகுப்பூதியம் அல்லது தினக்கூலி அடிப்படையிலே யார் பணியில் சேர்ந்தாலும் அவர்களை நிரந்தரமாக்குவதற்கு முன்னால் அவர்கள் சென்று ஒரு பணிவிதிகள் அமைக்கப்படுவது இயற்கை. ஆனால் அந்த பணிவிதிகள் எதுவும் அமைக்கப்படாமல் இருந்த காரணத்தினால்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து புதிய விரிவுரையாளர்கள் பணியாற்றும் பொழுது பணி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே உருவாகி இருக்கிறது என்பதை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாவதாக தினக்கூலி அடிப்படையிலே பணியாற்றக்கூடிய பணியாளராக உங்களை வைத்திருப்பது தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய 56வது மாநில மாநாட்டிலே அப்போதைய தமிழக முதலமைச்சராக பணியாற்றிய மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் அந்த மாநாட்டிலே உறுதியளித்தார்கள். 10 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய தொகுப்பூதிய தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை வழங்கி அதன் பேரில் அந்த சூழலில் பணியாற்றிய பொதுப்பணித்துறையைச் சார்ந்த பணியாளர்கள், கல்லூரி கல்வித்துறை, தொழில்நுட்ப கல்வித்துறை, உயர்கல்வித்துறை போன்ற பல துறைகளில் பணியாற்றிய பணியாளர்கள் எல்லாம் தன்னுடைய பணிநிரந்தரத்தை பெற்றார்கள். நாம வந்து சங்கத்தைச் சார்ந்தவர்கள், பல்வேறு விதமான கோரிக்கைகளை இந்த அரசுக்கு வைப்போம். அந்த கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்றவுடன் நாம் மயங்கி அமர்ந்து விடுவோம். பொதுவாக எல்லா சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இது சாரும். அந்த கோரிக்கையை பெறுவதற்கு முன்னால் அது இருக்கக்கூடிய அந்த ஃபாலோ அப் என்று சொல்லக்கூடிய பின்பற்றப்படக்கூடிய பணியினை நிறைய நண்பர்கள் செய்வதில்லை. செய்வதில்லை என்று சொல்வதை விட தெரிவதில்லை என்று சொல்வதுதான் உண்மையாக இருக்கும். அரசு உயிர் அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, சங்கத்தவர்களுக்கு 1000 பேர் பேசிட்டு போயிடுவோம். ஆனா அரசு உயிர் அதிகாரிகள் ரொம்ப சூட்சமானவர்கள். ஒரு கோரிக்கை வந்து முடக்கப்படுவதற்கு அவங்களை போல வந்து உயர் அதிகாரிகளை போல யாரும் இருக்க முடியாது. மாண்பு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாரெல்லாம் பணி 10 ஆண்டுகளை முடிக்கிறார்களோ அவர்களுக்கு பணி நண்பர்கள் பரப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. ஆனால் அரசாணையிலே நாங்கள் எந்த நாளில் கோரிக்கை வைத்தோமோ அதே நாளில் 10 ஆண்டு முடித்தவர்களுக்கு மட்டும் பணி அமர்த்தம் செய்யப்பட வேண்டும் என்று அரசாணை திருப்தி அமைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டிலிருந்து 2018 வரை இந்த தேதியை மாற்றுவதற்கு நாங்கள் பாராக பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அந்த அரசாணை மாற்றப்படவில்லை. இதுதான் இன்றைக்கு அரசினுடைய அரசு அதிகாரிகளை வெச்சோம். நாம் பல பேர் நினைக்கிறோம் அந்த அரசு எதிர்த்து போராடுகிறோம் சொல்லி. அரசு வேறு, அரசாங்கம் வேறு. அரசு என்பது மக்கள் பிரதிநிதிகள் ஆளப்படுவது, அதைத்தான் நாம் குடியரசு என்கின்றோம். அரசாங்கம் என்பது அரசாங்க அதிகாரிகள் ஆளப்படுவது. அரசு மாறும், அரசாங்கம் மாறாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரசின் சிந்தனைகள் மாறியிருக்கும். அரசியல் உள்ளவங்க
ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் என்ன சிந்திக்கின்றதோ அதைத்தான் அந்த அரசும் சிந்திக்கும். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் இயல்பு, இது மாற்ற முடியாது. அதுவும் எல்பிடி என்று சொல்லக்கூடிய லெபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் இந்த நீதி வந்த பிறகு இந்த திறக்கூடிய தொகுப்புடைய பணியுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. இதற்கு அறிகுறியவர்கள் யார் என்று சொன்னால், நான் கடுமையாக சொல்லிக் கொள்வேன், நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதற்கு அறிகுறியவர்கள். இன்றைக்கு தொகுப்புடைய பணியாளராக, தினக்கூலி பணியாளராக நாம் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு அடித்தோடிட்டவர்கள் அவர்கள் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கிராமத்திலிருந்து வந்திருப்பீர்கள். ஒவ்வொரு கிராமத்திலும், கிராமத்தின் ஓரத்திலே பஞ்சாலை ஒன்று இருக்கும், நூல் தயாரிக்கக்கூடிய பஞ்சாலை இருக்கும். எங்களை போன்ற 50 வயதை கடந்தவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருப்போம். சிறுபிள்ளைகளே நாங்கள் கல்லூரி காலங்களிலே, பள்ளி காலங்களிலே புத்தகங்களை எடுத்து தெருவிளக்குகளை படிக்க போகும் பொழுது படிக்காத இளைஞர்களிட கூட 10வது படித்தவங்க 12வது படித்தவங்க சைக்கிளில் ஒரு டிவன் பாஸ் கட்டிக்கிட்டு காலையில் 4 மணிக்கு வேலைக்கு போவாங்க, டீ குடிச்சிட்டு. அவர்கள் வேலை பார்த்த பொழுது அவர்களுக்கு உரிமை கூறுவதாக சில தொழிற்சங்கங்கள் உள்ளே நுழைந்தன. அது குறிப்பாக கம்மி தொழிற்சங்கங்கள் உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டியாருங்க, நாராருங்க, இந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள், பெரும் பணம் உரிகள் தான். உன் முதலாளி தான் இங்கும் இருப்பான், லண்டன்ல இருப்பான், துபாயில இருப்பான், பாம்பேல இருப்பான், கல்கட்டால இருப்பான், அவனுக்கு வேற வேற பிசினஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம பஞ்சாலை இது பண்ணி நம்மளுடைய சகோதரிகள் காப்பாற்றப்பட்டுமே நல்ல இடத்துல அதை கட்டியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டார்ச்சர் எனக்கு சம்பளம் அதிகமாக காரணம் எதுவோ ஒருத்தரைய கூப்பிட்டு நீ என்னென்ன பண்ற, என்ன பண்ணுங்க, 40,000 வேலைக்கு விளைவிக்கிறியான்னு சொல்லி ஒருத்தர் லம்சம் ஒவ்வொரு கொடுத்து வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு, அங்குதான் முதல் முதல் அத்தக்கூலி என்று சொல்லக்கூடிய தினக்கூலி பணியாளர்களை பணிக்க நியமித்தார்கள். இதற்கு அவன் சங்கம் ஒண்ணும் வைக்க முடியாது. ஒரு வண்டி போகும் கிராமத்துக்கு, இன்னைக்கு வேலைக்கு யாராலாம் வரீங்க அப்படின்னா அன்னைக்கு சோத்துக்கு இல்லாதவங்க கூட என் வண்டியில ஏறிடும், நான் போனா 100 ரூபா கிடைக்கும், பிள்ளைகளை கட்டி ஊத்துறோம். ஒரு 8 மணி நேரம் பஞ்சாத வேலை பார்த்துட்டு 100 ரூபா 150 ரூபா வாங்கிட்டு வந்தா அரிசியும் பருப்பையும் காய்கறி கத்திரிக்காய் வாங்கி ஒரு சமையல் படிப்பு. இப்படி வந்து தொகுப்புரிய பணியாளர்கள் உருவாக்கிய பெருமை நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு உண்டு. ஆனா இன்னும் இந்த கட்சியை நம்பி சில சங்கங்கள் போயிட்டு இருக்கு, இதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் கடந்த பல ஆண்டுகளாக நாம் போராடி வருகிறோம். தேர்வாணை மையம் என்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆசிரியர் தேர்வாணை மையம் நியமிக்கப்பட்டது, எல்லா நிலைகளிலும் தேர்வாணை மையம் நியமிக்கப்பட்டாலும் இன்னும் இந்த தொகுப்புகள் நியமிக்க வேண்டிய நிலை என்ன என்று சொன்னால், நாமெல்லாம் கூட்டம் கூட்டி விடக்கூடாது, கூச்சல் போட்டு விடக்கூடாது, ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, சங்கம் அமைத்து விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் அரசாங்கம் இதை ஒரு கொள்கையாக எடுத்து செய்கின்றது. நீங்க சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாக்கடையில வந்து தெளிக்கிறதுக்கு வந்து பாக்கி டவுசர் போட்டு ஒருத்தன் பின்னால டப்பா கட்டி ஊர்லாம் வருவான், நீங்க எல்லாம் பார்த்துருக்க முடியாது, உங்க அப்பாவை பார்த்துருக்கலாம், உங்க அப்பா அம்மா பார்த்துருப்பாங்க, நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்பதான் நாங்க அந்த எங்க கலைவிமார்கள்லாம் ரோட்லதான் பணியாந்து துவைக்கும், இங்கிலீஷ் துவைக்கும் இந்த சாக்கடைக்கு பக்கத்துலதான், அதைத்தான் நாங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இன்னவரை எனக்கு டெங்கு சிக்கன் முனையால வந்தது இல்லை, என்ன உடம்பு இதுவரை எனக்குலாம் வந்தது கிடையாது. நாங்க என்ன சத்தான உடல பிறக்கும் போது ஆப்பிள் சாப்பிட்டு பிறந்தோம், ஒண்ணும் கிடையாது. வழக்கமுள்ள கஞ்சி பச்சை மிளகா ஊருகா ஒன்னாண்டு கம்பளம் வாங்கினா மீன நண்டு கறி ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாளே கிடைக்கும், ஒரு 4 நாள் அப்படி பருப்பு சாம்பார் அப்படின்னு கொடுப்பாங்க. 10ஆம் தேதிக்கு மேல காய ஆரம்பித்தோன்னே மெதுவா அப்படியே புளிக்குழம்பா மாறும். அப்புறம் ஆத்தாக்கார சேர்த்து வச்சிருப்பா, கட்ட பயிறு, முத்த பயிறு, பாசி பயிறு, அந்த பயிர் குழம்பு ஒரு 4 நாளைக்கு வரும். அப்புறம் ஒரு 4 நாளைக்கு இந்த கத்திரி வத்த, மிளகா வத்த, மாங்காய் வத்த போட்டு ஒரு குழம்பு வரும். அப்படி மெல்ல அந்த குழம்பு அப்படியே பூண்டு குழம்பா, வெங்காய குழம்பா மாறும். அப்படியே ரசமாகி புளிச்சாராகி கடைசியில 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கஞ்சி தானே உடம்புக்கு நல்லது, குடிக்கா மகனேன்னு சொல்லி ஊற்றி விட்டாரு. அப்புறம் அம்மாக்கள் வேண்டிக்குவாங்க, 20 தேதி ஆச்சுன்னா, ஐயா அப்பா முருகா என் வீட்டில் இருக்கவனுக்கு நோவு கொண்டு வரக்கூடாது, ஆனால் 2 ரூபா இருக்காது ஊசி கூட.
அவரோட அவமான அவரமான வாழ்க்கையை வாழ்ந்த காரணம். இன்றைக்கு சத்தான உணவுகளை எல்லாம் அப்பொழுது நாங்கள் சாப்பிட்டதில்லை. வயிறான சாப்பிட்டோம், விளையாண்டோம், படித்தோம், ஓடி ஆடினோம், நண்பர்களோடு கழித்திருந்தோம். வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, பேஸ்புக் கிடையாது, டெலிவிஷன் சீரியல் கிடையாது, சந்திரகுமார் கிடையாது, பிரியமான கிடையாது, தேவதை கிடையாது, கிடையாது, பகலைகள் எப்படி ஏதோ ஒண்ணு வரிசையா எப்படியெல்லாம் மாமியார் மருமகளை குடும்பப்படுத்தலாம். ஒரு ஆம்பளை அடையிறதுங்கிறது பொங்கலை எப்படி எப்படிலாம் சதித்து தந்திக்கலாம். அவன் கல்யாணம் இருந்தாலும் எப்படி அவன் அடையிறதுக்கு பண்ணலாம். இப்படிலாம் நம்ம கத்துக் கொடுக்குற அந்த சீரியல் எல்லாம் கிடையாதுனால சமூகம் நல்ல சமூகமாக இருந்தது. எதையும் சிந்திக்கக்கூடிய திறன் அப்பொழுது இருந்தது. ஆனால் ஒரு அவலமான நிலை என்னவென்று சொன்னால், குறைந்த சம்பளமாக கூடிய அந்த மசூர் பணியாளர்களை இந்த அரசாங்கம் தொடர்பணி நியமனம் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு நாம் சிக்கன் குனியா, டெங்கு போன்ற பல நோய்களில் அவதிப்பட்டிருக்கிறோம். கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, யானை போறது தெரியாது, ஈ போறது மட்டும் தெரியும் சொல்லுவாங்க. பெரிய பெரிய செலவினம்லாம் பண்ணி 3000 கோடி ரூபாய்க்குலாம் நம்ம முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு நம்ம சிலையெல்லாம் வச்சு இந்திய நாட்டை கொடுமைப்படுத்தியோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அடிப்படை பணியாளர்களை நியமிக்காத காரணத்தினால் இந்த அரசாங்கம் இலவசமாக தரக்கூடிய கல்வி, சுகாதாரம் எல்லாவற்றையுமே இந்த அரசாங்கம் மறுக்கிறது என்று சொன்னால் இதை எதிர்த்து நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதான் நம்முடைய கேள்வி. இப்ப இலவச கல்வியை இந்த அரசாங்கம் தருகிறது. நான் தனிப்பட்ட முறையில் எதையும் நான் யாரையும் குற்றம் சாட்டி பேச விரும்பவில்லை. நீங்கள் தொடக்கப்பள்ளி நிலையில் இருந்து என்ன சொல்லப்பா முன்பருவ கல்வி நிலையில் இருந்து அங்கன்வாடி மையங்களில எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்க போறோம் சொல்லி கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப முன்பருவ கல்வி கல்வி நிலையில் இருந்து எல்கேஜி யூகேஜி என்று சொல்லக்கூடிய முன்பருவ கல்வி நிலையில் இருந்து உயர்கல்வி வரை, பொறியியல் கல்லூரி, நம்முடைய மருத்துவக் கல்லூரி வரை இலவச கல்வியை இந்த அரசாங்கம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த கல்வியுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்தால் அந்த கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வயிறார சாப்பிட்டால் தானே அந்த இலவச கல்வி வெற்றியடையும் என்ற அடிப்படை அறிவு இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்பதுதான் என்னை போன்ற தொழிற்சங்கவாதிகள் வருத்தம். ஒருவன் பசியோடு எப்படி மேத்தமெட்டிக் சொல்லிக் கொடுக்க முடியும்? A+B=C வாங்கி நின்றோம். A2+B2+C வராது வாய் நின்றோம். உள்ள போனாதான் வெளியே வர முடியும். தம்பி பேசும்போது சொன்னார், 1,000 ரூபாய்க்கு இதுவரை ஒரு பொண்ணை ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பிடிச்ச பெரிய லெக்சரரு யார் வச்சிருக்காரு, வாரம் ஒரு வாரம் சினிமா போகலாம், பீச் போகலாம், எவ்ரி வீக் டேஸ் வந்து நல்லா நல்ல ஹோட்டலில் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்து பொம்பளை பிள்ளைக்கு வெள்ளிக்கிழக்கு அள்ளிக்கிழமான கஞ்சிக்கு நீங்க லேடு வாடின்னு சொல்லும் போது அது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏமாட்டி கல்யாணம் பண்ணேன்னு விரக்தியால் இருக்கும் பொழுது இந்த பையன் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அப்படி சந்தோஷமா வாழாம பொண்டாட்டிகள் சண்டை போட்டு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கல்வியை தர முடியும்? ஆக எங்க இங்க அடிப்படை சாகிறது என்று சொன்னால் உனக்கு குறை சம்பளம் முடிச்சு இந்த அரசாங்கம் ஏமாத்தி இந்த அரசாங்கத்தை ஏமாத்துறதுல நீ ஸ்டூடெண்டை ஏமாத்திக்கிட்டு இருக்க. அப்ப அடிப்படையிலே மாற வேண்டும். சகோதரர் முத்துக்குமார் பேசும்போது சொன்னார், நான் கூட உயிர்வெளித்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னேன், கௌரவ உரிமையாளர்களுக்கும் தினக்கூலி உரிமையாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று. அரசாங்கம் வந்து நான் சொல்ல நடத்துவது இருப்பது அரசு, நடத்துவது அரசாங்கம். எழுதி கொடுத்தவன் நம்ம தானே, நம்ம ஜாதி தானே, ஆசிரியனா இருக்கட்டும் அரசுனா இருக்கட்டும் நம்மளோட சம்பளம் அவங்க வந்தானே. என்ன அண்ணன் அன்பளம் இருக்கேன் அவ்வளவா தெரிஞ்சிட போகுது பாலிசி நோட்டு எழுதும்போது அதைத்தானே அண்ணன் அன்பளவு படிப்பாரு. கௌரவ விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், திறக்கூடி மற்றும் தொகுப்புதிய விரிவுரையாளர் அனைவரையும் நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் எழுதுல அவனுக்கு என்னடா கை முடங்கி போட்டு. அரசு மாறும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். தம்பி சொன்னார் ஒரு தடவை வந்து சுனில் பாலிவால் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருக்கும்போது பார்க்க கூட மறுத்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி. அதான் ஐஏஎஸ்வா
என்னால சொல்ல அப்பதான் நீங்க நான் சொன்னேன் உங்களுக்கு பொதுச்சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு அவசியம். உங்களை மறுக்கலாம், என்னை மறுக்க முடியாது. அதனால இருங்க, பொறுமையா இருங்க. ஓடு மீன் ஓட ஒரு மீன் மறுவளவும் வாடி இருக்குமான் கொத்து என்று சொல்வது போல பொறுமையா இருங்க. எப்ப கொத்துறோமோ அப்ப நம்ம கொத்துவோம். அது ஒரு பொறுமையா இருந்தது தீரும். கோஷம் போடுறதுனாலயோ ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலயோ அல்லது மிகப்பெரிய ஒரு எல்லாம் நாங்க சாகுமுறை உண்ணாவிரதம் அல்லது பாலம் நடத்த மாட்டாங்க சில சங்கங்கள் சொல்லும் உள்ளிருப்புகள் இருக்கும். நம்ம போக மாட்டோம், காலேஜில் எப்படி உட்காந்துருவோம், ஆனால் என்ன பண்ணுவோம், கிளாஸ் எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு 14 மணி நேரம் சும்மா உட்காந்து என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்பாங்க, கம்மெண்ட் அடிப்பேன், என்ன செய்வேன். அப்போ என்ன ஆகுது, இங்கே பாலம் நடத்துறதுனால இன்னொரு சமூக அவலம் அங்கே நடக்கும். அங்கெல்லாம் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் என்னென்ன செய்யுமோ அவங்கட்டும் நான் செஞ்சுட்டு போவேன். அந்த போராட்டங்கள் தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி. அந்த மாதிரி போராட்டங்கள் எப்படின்னா, ஒரு கையிலேயோ காலிலேயோ புண்ணு இருக்குன்னு வைங்களேன், ஒரு புண்ணு வந்துருச்சு நம்ம கீழே விழுந்துட்டோம், அல்லது டீ புண் பட்டுச்சு, அல்லது ஏதாவது தண்ணி கீழே குத்தி வச்சு புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணு வரும்பொழுது அதை பற்றி நம்ம சுற்றி சுருதிக்கிட்டே இருந்தோம்ங்க, சுகமாக இருக்கும் வாழ்க்கையில். அது மாதிரி சுகம் எதுவுமே கிடையாது. அப்படியே வேறத்தை அம்மா கொண்டாட்டி அம்மாவை அப்படி சொல்லி வச்சுன்னு வச்சுங்க. இந்த வீட்டுக்காரரோ அதையும் சேர்த்துக்கணும்ல, நான் மகளிர் அதிகமாக இருக்கீங்க, வீட்டுக்காரர்தான் செய்வாங்க, ஒரு வழி இல்லை. ரொம்ப சுகமாக இருக்கும், சுவையாக இருக்கும், அப்படியே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் விளைவு என்னாகும், புண்ணு பெருசாகிடும், கைய கால எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் இந்த புண்ணுக்கு உடனே மருந்து கூட்டம் வைங்க. இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேடு கட் பண்ணிடுச்சு, அதை கட்டி கொடுத்துருச்சு, நம்ம அப்பாவோ இல்லை தண்ணி அண்ணனோ இல்லை முதல் யாரும் சேவிங் வச்சு விரும்பாங்க. அது ஒரு கிருமி நாசினி, உடனடியே அந்த புண்ணு ஆத்துறதுக்கு அதை பண்ணுவோம். அது வந்து உடனே எரியும், நம்ம ஃபுல்லாக வேணாம் வேணாம் வேணாங்க. உடனே இது 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 வந்து டெய்லி நீ கிணத்துல தலைவரியாப்பான்னு கேட்டாங்க பையன். விருப்பம் அவனுக்கு சின்ன கட்டி குத்திருச்சு, அது போட்டேன் பயங்கரம் எழுந்திருச்சு. நான் டெய்லி ஷேவ் பண்ணும்போது கண்ணை தைக்கிறேன், டெய்லி கண்ணை தலைவியாப்பானே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆமாடானே, அப்ப நீ வந்து தெரியாது தானே, அவனுக்கு அப்ப தெரியாது. அந்த புண்ணு தடவைனா புண்ணு தடவை எரியும், எரிஞ்சிச்சுன்னா அந்த புண்ணு வந்து ஆறுதுன்னு ஆறிடும். இந்த சில சங்கங்கள் உங்க புண்ணை சொல்லிச்சு விடுவாங்க, சுகமா இருக்கும், புண்ணு பெருசாகிடும், ஆறாது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒன்றியம் உங்களுக்கு அந்த புண்ணுக்கு மருந்து போடும், வலிக்கும், ஆனால் புண்ணு ஆறு. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நம்பியெல்லாம் நீங்கள் தயவு போய்விடாதீர்கள். ஏன்னா எதை தன் எதத்தின்னா பிட்டந்திலிங்க நிலையில் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு தேவை யாராவது வாங்கி கொடுத்துட மாட்டானா, அவன் பேர் சண்முகராஜனாக இருந்தானே, வீரப்பனாக இருந்தானே, சவுந்தரராஜனாக இருந்தானே, முத்துக்குமாராக இருந்தானே, எவனா இருந்தானே, எவனா இருந்தானே, எவனாவது நமக்கு வாங்கி கொடுத்துட்டா ஒரு 24 நம்ம வந்துச்சுன்னா இது கொஞ்சம் அப்படியே நிமிந்து நிற்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தவறுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் உங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தானே எனக்கு தெரியும். நாங்கள் தான் இப்போ நான் பெரிய அதிகளோட சம்பளம் வாங்கும்போது நாங்கள் இப்படி பேசித்தான் போவோம், எங்களுக்கு என்ன காரில் வந்துடுங்க, அவர் தூக்குவீங்க, அவருக்கு என்ன காரில் வந்துடுங்கிறாரு, ஜாலியாக போகிறாரு, அவருக்கு என்ன செய்யும் மொழியை பற்றி, அவருக்கு தான் பேசி போகணும் கூட நம்ம நினைக்க தோணும். அது அல்ல, அது அப்படிதான் நம்ம நடிகையாக இருக்கும், தலைவராக இருக்கும், இந்த அவங்களுக்குள்ள வழி அவங்களுக்குன்னு தெரியும், நாங்கள் அப்படி தான் வர முடியும். ஆனால் அது வந்து பிரச்சனை, நமக்கு பிரச்சனை என்பது தீர்வு, ஒரு பிரச்சனைக்கு என்பது முடிவு என்பது தீர்வு. அந்த தீர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் முழுமையாக சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கான தீர்வை நான் பெற்றுவிட முடியுமா என்று சொன்னால் எந்த அரசாங்கத்திலும் பெறவிட முடியாது. நம்முடைய ஆசைகளுக்கு ஏற்ப இந்த அரசாங்கம் நமக்கு சம்பளம் நிர்ணயிக்க முடியாது. அது நம்ம ஜாதி இருக்கே மோசமான ஜாதி, எல்லாருக்கும் 100,000 சம்பளம் கொடுத்தா கூட நம்ம நாட்டான் சொல்லுவோம், 1,01,000 கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும், நியமனத்துக்கு ஒத்து வரும், 1,00,000 அப்படியே ஒத்து வருங்க. நம்ம எது கொடுத்தாலும் திருப்தி கிடையாது. ஒரு ஜென்மன் தலைவர் சூழல் அடிக்கடி சொல்லுவார், வைரமுத்து சொல்லுவாங்க தெரியுமா, என்ன கதை காதலம் படுத்து என்ன ஒரு படத்துல பாட்டில் என்ன ஒரு பாட்டு, வயிற்றுக்கும் தொந்தைக்கும் உருவம் இல்லாதோடு உருளை உருவது தெரியுமா, இந்த லவ் பண்ணனுக்கு தலைவர் சிவலங்க முன்னாலே சொல்லிட்டு போயிட்டார், அரசரோட ராஷ்டிரிய ஜாதி என்பது கைக்கும் வாய்க்கும் அலைகிற ஜாதி. அந்த காலத்துல அதான் இருந்துச்சு, அடிப்படை தேவை உணவே இல்லாம இருந்த காலம் அந்த காலம், உணவு எங்கெல்லாம் கிடைக்குதோ தேடி போய் இங்க வேலை பார்க்கக்கூடிய காலங்கள் அந்த காலம். அந்த காலத்தை மீண்டும் இந்த அரசாங்கம் உருவாக்க முயற்சிக்கிறது, உங்களை போன்ற பணியாளர் நியமிப்பதன் மூலம் உருவாக்க, நீங்க மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா
பொது சுகாதாரத்தில் உள்ள செவிலியர்கள் 7000 ரூபாய் சம்பளம், மருத்துவர்கள் 14000 ரூபாய் சம்பளம், எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு. நேற்று ஒரு பையன் என் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 94% வச்சிருக்கான், வேலை கிடைக்கலன்னு அழுதுட்டு போறான். குடியல் பட்டாதாரிகள் இன்றைக்கெல்லாம் அழுதுட்டு பயங்கரமா இருக்கிறாங்க. ஒரு மோசமான சூழலை இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் உருவாக்கி வருகிறது. ஆனா இதெல்லாம் எதிர்த்து போராட முடியும், போராட ஜெயிக்க முடியும்னா அரசியல் கட்சிகளாலே முடியாது, நம்மளை போன்ற சிறு குழுக்களால் முடியாது. அப்ப அது நீண்ட கால திட்டத்தை நம்ம தீர்த்திதான் இதை பயன்பட வைக்க முடியும். இதற்கென்று அரசாணைகள், இதற்கென்று அரசனுடைய ஏற்கனவே செய்த நடைமுறைகள் இதையெல்லாம் நான் இதை தொடர்பாக சில கடிதங்களை நான் உங்களுக்கு தொடர்பாக நான் அரசுக்கு எழுதியிருக்கிறேன். ஏற்கனவே கூட்டுறவுத்துறை, பொது சுகாதாரம் போன்ற துறைகளில் இது போன்று உதாரணத்துக்கு நாங்கள் சைக்கிள் வந்தப்ப 2003 போட்டோ சந்தைகள் எம்ப்ளாய்ஸ் நியமித்தார் 4000 ரூபாய்க்கு. அவங்களாம் நீங்க காசு தான் வாங்கிட்டாங்க, நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு 16 வருஷத்துக்கு காசு தான் வாங்கிட்டாங்க சார் தலைவர். அவங்க நியமிச்சு அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சிருக்காங்க தான் தலைவர் சூரியமூர்த்தி அவர்கள் தான் பேசி 2006 மாநாட்டில் முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அதே போல உங்களை போன்ற இந்த பகுதி நேர விரிவுரையாளர்களுக்கு நேரடியாக நியமனம் கொடுக்க முடியுதோ கொடுக்க முடியலையோ, எல்லாருக்கும் கொடுக்க முடியாத தகுதியின் அடிப்படையில் தகுதி தேர்வு வைத்தாவது ஒரு நிரந்தரப்படுத்துங்கள் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஒன்றியம் உங்களுக்காக முன்வைத்திருக்கிறது. குறைந்தபட்ச ஊதியம் என்பது இப்போதைக்கு 7வது ஊதிய கொள்முறைப்படி 18000 நினைக்கிறேன். ஆனா அரசு ஆசிரியர்களுக்கு 40000 29000 பிக்ஸ் பண்ணியிருக்கு நினைக்கிறேன். அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை தொகுப்பூதியமாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். தற்பொழுது கடந்த மாதம் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களிடத்தில் ஒன்றியத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஒரு 20 நிமிஷம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த போது அதை 7வது கோரிக்கையாக உங்களை மட்டுமில்லாமல் எல்லா தொகுப்புதிய பணியாளர்களுக்கும் இந்தந்த அடிப்படையில் சிறப்பு தொகுப்புதிய பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் பொதுவாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அதனுடைய பட்டியல் எடுத்து தருமாறு பணியாளர் நிர்வாக செய்தித்துறை செயலாளர்களிடத்தில் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாளையே உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்றுவிடும். நாளை நீங்கள்லாம் பகுதி நேர உதவியாளர் என்ற நிலையிலிருந்து நிரந்தர உதவியாளர் மாற்றப்படுகிறது என்றெல்லாம் நான் உங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்கு பொய் சத்தியங்களை சொல்லி உங்களை திருப்திப்படுத்த நான் விரும்பவில்லை. அது வேண்டுமானால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம், நான் ஒரு கைதுகளை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் யதார்த்த சூழல் அப்படி அல்ல என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய தங்கவாதிகளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன், இங்கிருக்கின்ற எவரும் பதவியை இழந்து போய்விடாமல் காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பாளனாக தமிழ்நாடு அரசு ஒன்றிய முயல்வும் அதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். தம்பிமார்கள் அம்மா தங்கைமார்கள் எல்லாம் சோர்ந்துடாதீங்க, அவ்வளவுதான். இது வந்து நீங்க வந்துட்டீங்க, இனிமே வேற எங்கேயும் போக முடியாது. நீங்க வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க பணி இழந்துட்டு வீட்டுல வந்து ஹோம்வொர்க்கா இருக்க வேண்டிய சூழல் தான் வரும். ஏன்னா இந்த அரசாங்கத்துடைய சூழல் இன்னொரு வேலை கிடைக்குமான்னா நம்மளுக்கு தெரியாது. ஆக இந்த இடத்திலிருந்து நம்ம இந்த இடத்தை செலப்படுத்திக் கொள்வதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வதுதான் நீ வாழ்வதற்கான காலத்தில் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். அரசியல் சூழல்கள் பரவலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே சற்று பொறுமை காத்து நம்முடைய உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கு இதை விரிவாக பேசி என்ன செய்யலாம் என்பதை கலந்து பேசி அதற்குரிய சில பின்பற்றக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியாக பின்பற்றினால் சரியான அளவிலேயே முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் இந்த முதலே தொகுப்புரிய விரிவுரையாளர்களாக மாற்றி அதற்கு ஒரு நிரந்தர விரிவுரையாளராக மாற்றக்கூடிய பணியினை தமிழ்நாடு அரசு ஒன்றியம் தலைமையேற்று நடத்தி தரும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதுவரை நீங்கள் அனைவரும் பொறுமையோடு இருந்து சொல்வது எளிது எல்லாருக்கும். ஆனால் அதுபடி செயல்படுறதா கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். நான் எளிதாக உங்கள்கிட்ட நீங்க பொறுமையாக சொல்லிட்டு போக முடியாது, வேறு வழி இல்லை. அதனால சொல்றேன், பொறுமையாக பார்க்கலாம்னு சாபம் வருவது நம்ம கடவுளுடைய பிரதிநிதி இல்லை, வேறு வழி இல்லை. இந்த அரசாங்கத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தை நாம் ஆட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் பணி நியமனம் கிடைக்கப்பட வேண்டும் சொன்னால், நம்முடைய நிலைப்பாடை பற்றி இந்த அரசாங்கம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சற்று அவகாசம் தேவை. நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படி வாழ்க்கை, நம்ம வந்து போதும் பணியாக சம்பளம் போது உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன எங்கே பக்கத்துல தானே வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் சீக்கிரக்காக குட்டூர்ல வேலை பார்க்கறேன், ஏழு தானே கோட்டை பற்றி வேலை பார்க்கறாங்க, இப்படிதான் பார்ப்பாங்க.
அருமையான துணையரசு பொறுத்த பார்க்கணும் அப்படிதான் பார்ப்பாங்க. நேரம் பத்தாதவங்களுக்கு இவ்வளவு பச்சை பசாது குறைச்சாதுன்னு நினைப்பாங்க. ஆனா வாழ்வில் வாழ்வியல் சூழல் என்பது வேறு என்பது இந்த அரசாங்கம் வாழ்ந்து கொள்ளாது. ஏன்னா அவன் ஏசி உங்களை உட்காந்துருக்காங்கல்ல, மதியம் சாப்பிடலாம் இளநி வந்துடும். இன்னைக்கு ரயில் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மூணு இளநி கேட்டால் அஞ்சு இளநி கொண்டாந்து கொடுப்பான். அந்த மாதிரி ஏசி உங்களை உட்காந்து பண்ணவங்களுக்கு தெரியாது. அது தெரிய வைக்க வேண்டிய பணியினை செய்வதற்கு நமக்கு சற்று கால அவகாசம் தேவை. உங்களுடைய அந்த ஒற்றுமை உணர்வை இன்றைக்கு அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டம் என்பது தேவை. இடத்திலே தம்பிமார்கள் கௌரவம் போன்ற கேட்ட பொழுது நடத்துங்கள் என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால் நாங்கள் இத்தனை பேருக்கு நம்ம முகவரி இல்லாமல் இருக்கக்கூடாது. முகவரி இல்லாமல் இருந்தால் இந்த கடிதம் எங்கும் போய் சேராது. நாம் முகவரி உள்ள கடிதம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த அரசாங்கம் புரிந்து கொள்வதற்கு இந்த போராட்டம் தேவை. ஆக இந்த போராட்டத்தின் மூலம் நாம் ஒன்று கொண்டு நிற்கிறோம் என்ற செய்தி இந்த அரசுக்கு போகட்டும். அவங்க யார் போய் பேசுறாங்கட்டா என் பேரும் சொல்லுவாங்க. என் பேர் சொல்லும்போது ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க என்னைய. அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். அது உங்களால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கிறது. நிச்சயமாக தம்பி தடுமாறின மாதிரி யாரும் தடுமாறிட வேணாம். நம்மளுக்கு காலம் எதிர்காலம் நிச்சயமாக இருக்கு. எந்த கவலையும் படாம நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நம்பினார் செய்வதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு. நம்பியவர்கள் கெட்டு போனதில்லை இது ஒன்றியத்தின் தீர்ப்பு என்று கூடி இணைந்த கரங்கள் மூலம் உண்மையை அறிவோம். ஒன்றியத்தின் மேம்பாலின் உலகத்துடன் உணர்த்துவோம். வாரங்கள் உடம்பிடிப்போம், வரலாற்று இடம்பிடிப்போம். நிச்சயமாக இந்த வரலாறு உங்கள் வெற்றியை நாளை சரித்திரமாக சொல்லும் என்ற உறுதியை உங்களுக்கு தந்து நல் வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.